கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆணைக்கட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டு கள்ளு கடைகள் திறக்கப்படும் என்றார். அப்போது அவர் கூறியதாவது, அவங்களுடைய வேண்டுகோள் அண்ணா, இந்த பகுதியில ஒரு டாஸ்மார்க் எடுங்கண்ணே, ஒரு டாஸ்மார்க் பாருங்க, மக்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க, அல்லது கீழே போய் மக்களுக்கெல்லாம் பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க 500 ரூபா 400 ரூபா, ஊரெல்லாம் டாஸ்மாக் திறந்து வச்சிடறான், எப்படி பெண்கள்லாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று. அதனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், ஒரு டாஸ்மார்க்கை எடுப்பதற்காக நாங்கள் அரசியல் இல்லைங்க ஐயா, எல்லா டாஸ்மார்க்கை எடுக்கிறதுக்காக அரசியல் இல்லை. தமிழகத்தில் ஒரே ஒரு டாஸ்மாக் கடையை எடுப்பதற்காக நான் அரசியலுக்கு வரவில்லை, அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகளையும் மூடுவதற்காகத்தான் அரசியலுக்கு வந்துள்ளேன், மது குடிப்பவர்களை குடிக்க வேண்டாம் என்று நாம் கூற முடியாது, டாஸ்மாக் மதுபானங்கள் அனைத்தும் ஸ்பிரிட் வகையை சேர்ந்தவை, இதனால் வயிற்றுக்கு மட்டுமல்ல மொத்த உடல் நலத்திற்கும் கேடு, எனவே அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூடிவிட்டு கள்ளு கடைகளை திறப்போம் என்றார். இந்த குடி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சல வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு. குடிக்கிறவங்கள போய் நம்ம கையை கட்டி குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களாண்ணே, கரெக்டா நான் சொல்றது. அவரு கோபப்படுறாரு, ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல குடிக்கூடாதுன்னு சொன்ன அர்த்தம், நானும் குடித்தேன், அது ஒத்துக்கிறேங்கண்ணே, நான் உங்களோட இருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த சாராயத்தை குடிச்சு எதுக்கு வயிறுல புண்ணாகணும், கள்ளுக்கடையை திறந்து வச்சிருவோம், கள்ளுக்கடையில குடிச்சோம் தான் நாம சொல்றோம். அவர் மேலும் பேசும்போது, கோவை சுற்றுப்பகுதியில் புகழ் பெற்ற வள்ளி கும்மி பாட்டுக்கு தேசிய அங்கீகாரம் பெற்று தருவேன் என்றும் கூறினார். இன்னைக்கு மோடி ஐயா அரசியல் அங்கீகாரமே திரௌபதி முர்மு அம்மா அவர்களை இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஆக்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பழங்குடி இனத்துல பிறந்த ஒரு தாய்மாரை, மலைவாழ் இனத்துல பிறந்த ஒரு தாய்மாரை இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகளாக்கி ஒரு பெரிய கௌரவம். அது மட்டும் இல்ல, மோடி ஐயா தான் இன்னைக்கு ஒரு நாள் வந்து பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள் ஜன்ஜாதி திவாஸ் அப்படின்னு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க ஐயா, பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள், அதை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதையும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், மோடி அவர்கள் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றார், மலைவாழ் மக்களுக்கு பாதுகாவலனாக மோடி அவர்கள் இருக்கின்றார். இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ஐயா, குறிப்பாக மிருகங்களுக்கும் நம்முடைய இடத்துக்கு வந்துருது, நம்முடைய விவசாய பொருட்கள் எல்லாம் அழிச்சிருதுன்னு ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதற்கும் இங்கே அமர்ந்து ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிப்போம். சோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், April 19 இதற்கெல்லாம் தீர்வு தாமரை மட்டும்தான், நம்முடைய தாமரை மட்டும்தான் இதற்கு தீர்வு. அதனால் இங்க இருக்கக்கூடிய ஆணைக்கட்டியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லோரும் இந்த முறை உங்களுடைய ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது, டெல்லியில யார் ஆட்சியிலே அமர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய வாக்கு தாமரைக்கு April 19 நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் அன்னையின் புகழ் பாரத் மாதா கீ ஜெய்.